Welcome to Balaji's kitchen. Today I will show you double beans biryani. We will do double beans biryani. This is 4 பேர் சாப்பிற அளவுக்கு நான் பண்ண போறேன். சுவை பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா இருக்கும். எப்படின்னு பாப்போம். இதுதான் அந்த double beans நம்ம சொல்றது. இது ட்ரையா உள்ளது இது. இத நான் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 7 மணி நேரம் இத நான் ஊற வச்சேன். அதாவது நீங்க காலையில பண்ண போறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடுங்க. இது கரெக்ட்டா 150 கிராம் அளவு இது. அடுத்து basmati arisi நான் கரெக்ட்டா 600 கிராம் எடுத்துர்க்கேன். 4 பேர் சாப்பிடலாம் தாராளமா. 600 கிராம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஊற வச்சிருங்க அரிசியை ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் பத்த வச்சி ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க. குக்கர்ல செய்யறதா இருந்தா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் நம்ம. இந்த சமையல் எண்ணெய் 100 ml விட கொஞ்சம் கூட ஊத்திக்கங்க. ஒரு 120 ml அளவுக்கு ஊத்திக்கங்க. இந்த எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதும் நான் சேக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை துண்டு, ஒரு 2 ஸ்டார், 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, அதாவது கடல் பாசின்னு சொல்றோம்ல அது கொஞ்சமா எடுத்துர்க்கேன். இத சேர்க்க போறேன். ஒரு ஸ்பூன் நெய். கிராம்பு வெடிக்கும். எச்சரிக்கையா இருங்க. இந்த கிராம்பு பட்டை போட்டு பொரியும்போது உடனே நீங்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. ரெண்டு வெங்காயம். மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசு 2 வெங்காயம் நீட்டு வசமா கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா 4ல இருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த 4 நபர்களுக்குலாம் செய்யும்போது பெரும்பாலும் நம்ம பெரிய குக்கர் தான் வைக்கிறோம். 5 லிட்டருக்கு மேல உள்ளது. பெரிய பர்னர்ல செய்யுங்க. 4ல இருந்து 5 நிமிஷம் வதங்கட்டும். வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா சுருங்கி இருக்கு பாருங்க. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ்ல 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த பூண்டு டக்குன்னு பிடிக்கும் அடியில. அதனால கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான் இது. பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியா செய்துடலாம். 1 ஸ்பூன் garam masala. அதாவது 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் garam masala போடுங்க. கரம் மசாலா பிரியாணி மசாலாலாம் எப்படி பண்றதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். அத பாருங்க. இப்போ இந்த கரம் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டுத்துலயுமே காரம் இருக்கும். அதனால நம்ம தனியா இதல காஞ்ச மிளகாய் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. 100 ml தயிர் சேர்க்கறேன். எல்லாம் ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. ஊற வச்ச டபுள் பீன்ஸை சேர்த்துறோம். இப்போ ஃப்ளேம் அதிகம் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல கிளறி விடுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்க்கறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு பிரியாணிக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா. இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அந்த 600 கிராம் அரிசி இதுல 3 டம்ளர் வந்தது. அப்போ 1:2னாக்கா நம்ம 7 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆனா 7 டம்ளர் தண்ணி தேவையில்லை. ஏன்னாக்கா நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கிறோம். அதனால ஒரு 6 டம்ளர் தண்ணி போதும். பெரும்பாலும் நான் 5 தான் வைப்பேன். ஏன் 6 வைக்கிறேன்னாக்கா இந்த டபுள் பீன்ஸ் கொஞ்சம் வேகணும். அதனால 6 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடுங்க. கொதி வரட்டும். வெயிட் பண்ணுங்க. பாருங்க கொதி வருது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இந்த 600 கிராம் அரிசி நம்ம பண்றதுக்கு ஒரு 5 லிட்டர் குக்கர் இருந்தாலே போதும். அரிசி சேர்த்தாச்சு. மறுபடியும் அரிசி சேர்த்துட்டு கொதி வரட்டும். தட்டு போட்டே மூடி வைங்க. பாருங்க அரிசி சேர்த்த பிறகு கொதி வருது. ஒரு கிளறி விடுங்க. இந்த அரிசி வேக வேக கொஞ்சம் தண்ணி சுண்டும். கொஞ்சம் சுண்டட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடாதீங்க. அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொதிக்கட்டும். லைட்டாக கிளறி விடுங்க. அரிசி சேர்த்த பிறகு 3 நிமிஷமாக வந்து கொதிக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும், தண்ணி கொஞ்சம் சுண்டும், அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 7 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு பாருங்கள். தண்ணி வந்து இப்போ ஒரு நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். இதுக்கு வந்து விசில்லாம் வராது. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எறிட்டோம் ஸ்டவ் அப்படியே எறிட்டோம். 5 நிமிஷம் விசில் வருதுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. டைம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடுச்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற ஸ்டீம்லாம் வந்து எப்படியும் வெளியேறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்தாலும் வரனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 5 நிமிஷம் டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஆஹாஹா, வாசனை சும்மா தூக்குது பாருங்கள். அந்த ரைஸ் நல்லா வெந்து அழகாக ஒன்று அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். பிரியாணி வந்து நல்லா பொல பொலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக மேலே. இப்போ நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. அட்டகாசமான பிரியாணி. டபுள் பீன்ஸும் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. பிரியாணியோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.